हेलो फ्रेंड्स, वेलकम टू ए पिंच ऑफ सॉल्ट चैनल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு தோசை பேட்டர், இட்லி தோசை பேட்டர் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டிஷ், weight loss க்கு ப்ளஸ் டயபெடிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிஷ். வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ் யூஸ் பண்ணி வித்தவுட் ரைஸ் வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் மாவு. இதுக்கு நான் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எதில் மெஷர் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் உளுந்து வச்சுருக்கேன் பாருங்கள், வெள்ளை உளுந்து. இது வந்து 120 கிராம். இது ஒரு கப். இது வந்து உளுந்தை மட்டும் தனியாக ஊற வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு 4 வந்து மில்லட்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து சோளம், வெள்ளை சோளம் வந்து, இது வந்து அதே சேம் மெஷர்மெண்ட் 120 எடுக்க போகிறேன். அடுத்தது கம்பு வச்சுருக்கேன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் எடுக்க போகிறேன். அடுத்தது சாமையும் திணையும் வச்சுருக்கேன் உங்களுக்கு, இதுவும் சேம் ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். இது நாலத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உளுந்தும் வெந்தயத்தையும் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டு தனியாக ஊற வைக்கணும். ப்ளஸ் அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து அவல் வந்து இந்த 120 60 கிராம்ஸ் வந்து நான் அவல் எடுத்துக்க போகிறேன். அதை தனியாக ஊற வச்சு அரைக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றாவே ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours நீங்கள் ஊற வச்சுடுங்க. உளுந்து வந்து ஒரு 3 hours ஊற வச்சா போதும். உளுந்தை மட்டும் தனியாக வச்சுக்கணும். வந்து நான் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த பெரிய பவுலில் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் 4 ஐட்டம்ஸையும். என்னென்னா, சோளம், வெள்ளை சோளம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், திணை, சாமை, கம்பு, இதை 4த்தையும் இதில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு உளுந்தை மட்டும் தனியாக வந்து வச்சுருக்கேன் 1 கப்பு. அதுக்கடுத்தது கூடவே இதில் வெந்தயம் வந்து பாருங்கள் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துடணும். நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நான் வந்து வெள்ளை அவல்ல வந்து ஊற வைக்க போகிறேன். ஏன்னா இது மில்லட்ஸ் இல்லையா, உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. ரைஸ் யூஸ் பண்ணல, ஸோ நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கணும். இட்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். ஸோ நீங்கள் அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அவல் ஒயிட் கலர் அவல் மட்டும் வந்து ஒரு 1/2 hour நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 times நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்கும் ஆக்சுவலாக மில்லட்ஸில். ஸோ அது நல்லா வாஷ் பண்ணி நல்லா ப்யூரான வாட்டர் போட்டு நீங்கள் ஒரு 5 to 6 hours நீங்கள் சோக் பண்ணிவிடுங்க. உளுந்துக்கு வந்து 3 hours எனாஃப். இல்லை நீங்கள் 6 hours தனியாகவே ஊற வச்சிடலாம் அப்படின்னிங்கன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பட் ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக 5 to 6 hours நீங்கள் ஊற வைக்கணும் சிறுதானியத்துக்கு. நான் மாவு அரைச்சி இப்போ பார்த்திங்கன்னா 8 hours ஆகிடுச்சு. நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு. பேட்டர் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இதே மாவுலேயே நீங்கள் இட்லி தோசை ரெண்டுமே பண்ணலாம். தோசையும் செம்ம கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பைஸியான சட்னி நீங்கள் வச்சிங்க, சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள், இப்படி இருக்குது. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். வந்து ஒட்டுதான பாருங்கள், ஒட்டலை, ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃபோ வச்சு கூட நீங்கள் குத்தி பார்க்கலாம். இப்போது இதிலிருந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இட்லியை வந்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன், ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பூனை நினச்சிட்டு நீங்கள் இட்லியை எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இட்லி வந்து ஒட்டாமல் வரும். பிளேட்டில் ஒரு பிட் கூட ஒட்டியிருக்காது. நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள் இட்லி நான் ரிமூவ் பண்ணிட்டேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்க இட்லி அப்படின்னு அர்த்தம். நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்ல ஸ்பாஞ்சினஸாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வித்தவுட் ரைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து வெம்லி மில்லட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காய சட்னி தான் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இட்லிக்கு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு.
டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.